வெல்கம் டு ரிஜினா ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் ஆம்லேட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரெட் ஆம்லேட்டுக்கு நான் தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு பிரெட் ஸ்லைஸ், ஒன்று ஒரு முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். சாஸு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது முட்டையாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். அடுத்து இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரெட்டை ரெண்டாக இப்படி கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஆம்லேட் செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம வந்து ஆம்லேட்டை ஊற்றிடுவோம். ஆம்லேட்டை ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டு மேலே அந்த சாஸை நல்லா அப்ளை பண்ணிடுவோம். ஒன் சைடாக நல்லா எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ ஆம்லேட்டு நல்லா கீழே வெந்திருக்கு. நம்ம இந்த பிரெட்டை இப்போ மேலே வச்சுருவோம். வச்சுட்டு இப்படியே மடிச்சு விட்டுருவோம். இது மேலே சாஸை நல்லா தடவிட்டு மல்லித்தலை போட்டுடணும். போட்டு வச்சிட்டோம்னா இது 2 மினிட்ஸ் தான், ஈஸியாக செஞ்சிடலாம் பிரெட் ஆம்லேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.